வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி எப்படி அடதோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அடதோசை பண்றதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கிரேட்டர்ல துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் தண்ணியில கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை 3 பேட்சா அரைச்செடுக்க போறோம். கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா மொத்தமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துடலாம். அரைக்கும் போது தண்ணி அதிகமா சேர்த்துறாதீங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். செகண்ட் பேட்சும் அரைச்செடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையும் அரைச்செடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். அது கூட சின்னதா வெட்டி வச்சிருந்த 2 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மிளகாய் தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்க்கறதா இருந்தா அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜீரகத்தூளுக்கு பதிலாக முழு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். தோசைகள் சூடானது எண்ணெய் தடவிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்திக்கோங்க. இப்போ இதை கரண்டி வச்சு விரிச்சு விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வேக வைக்கணும். இந்த அடதோசை வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும், பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு அடதோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.